அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் வீட்டில் பெண்கள் வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க, வீட்டில் வந்து ரொம்பவுமே கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது, ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக கண் திருஷ்டி வந்து கண்டிப்பாக, அதாவது நம்ம என்னதான் கண் திருஷ்டி கழித்து எடுத்தாலும், தினம் தினம் நம்ம வெளியே போகும்போது புது புது கண் திருஷ்டி, அதாவது தினமுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த கண் திருஷ்டி. நம்ம இன்னைக்கு கண் திருஷ்டியை கழிச்சிட்டோம் அப்படின்னா, மறுநாள் நம்ம வெளியே போகும்போது சிலரோட பார்வை சரியில்லை அப்படின்னா அந்த திருஷ்டி அப்படியே நம்ம மேலே கண்டிப்பாக மறுபடியும் ஒட்டிக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து திருஷ்டிகள் எடுத்துகிட்டே தான் இருக்கணும். வாரத்திற்கு ஒரு முறையோ, வாரத்திற்கு இருமுறையோ, இல்லை இல்லை தினமுமே கூட கண் திருஷ்டியை நம்ம எடுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெளியே போகிறோமோ, சிலர் எத்தனை பேர் பார்வை நம்ம மேலே படுதோ, அதே பொறுத்து நம்ம கண் திருஷ்டி வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இப்போ வந்து ரொம்பவுமே கண் திருஷ்டியாக இருக்குது அப்படின்னு, ரொம்ப உடம்பெலாம் வலி, குழந்தைகளாம் அழுதுகிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க, எப்போ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு கண் திருஷ்டிக்கு முதன்மையான பரிகாரம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பும் கடுகும் தான். இந்த கல்லுப்பும் கடுகையும் ஒரு நம்ம உள்ளங்கை நிறைய எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு இரும்பு சட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா ஏதாவது தேங்காய் சிரட்டை கூட எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம காகிதம் இதெல்லாம் போட்டு எரிச்சுட்டு இந்த கல்லுப்பையும் கடுகையும் தலையை சுற்றி, எல்லோரும் வீட்டில் எல்லார் தலையை சுற்றி, வீடெல்லாம் சுற்றி காமிச்சுட்டு அந்த எரியிற தீயில போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தர்பைக்குள்ள அந்த எரியிற தீயில போடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, எரிய எரிய அந்த நெடி வந்து வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாத்தையுமே இழுத்து அதை சரி பண்ணும். அதாவது அந்த திருஷ்டி இன்னும் வேற ஏதாவது நெகட்டிவ் இருந்தாலும் சரி பண்ணிடும். இந்த வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் இருந்தாலும் சரியாக வாய்ப்பு இருக்கு. பெண்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கண் திருஷ்டி காணாமல் போகும். வாரத்துக்கு ஒரு முறையாவது, ஒன்று வெள்ளிக்கிழமை இரவு, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இரவு, இந்த மாதிரி வியாழக்கிழமை கூட பண்ணலாம். இந்த கிழமைகளில் நீங்கள் திருஷ்டி கழிக்கலாம் கண்டிப்பாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.